மனிதன் ஒரு பரிணாமமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு படைப்பாக இருந்தாலும் சரி, மனிதன் எப்பொழுதும் ஒரு விசித்திரமான விலங்கு என்பது மட்டும் முற்றிலும் உண்மை. நீங்கள் இந்த மனித பிறவியை வரமாக நினைக்கலாம், அல்லது சாபமாக கூட நினைக்கலாம். ஆனாலும் நமக்கு தெரிந்து இந்த பிரபஞ்சத்தில் மனிதனை விட சிறந்த ஒரு படைப்பை நாம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. இந்த உலகில் உள்ள எந்த விலங்கின் நடத்தைகளையும் நம்மால் எளிதில் விளக்கிக் கொள்ள முடியும். ஆனால் ஒரு மனிதன் எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்வான் என்பதை கணிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. இருந்த போதிலும் சமூக விலங்கான நாம் நம் வாழ்வை இந்த உலகில் நிலைநிறுத்திக் கொள்ள மனிதனின் இயல்புகளை அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் இன்றியமையாதது. இரண்டு விடயங்கள் மட்டுமே எல்லையற்றவை: இந்த பிரபஞ்சம் மற்றும் மனிதனின் முட்டாள்தனம். மனித இயல்பை பற்றி எனக்கு தெரிந்த மிகவும் மோசமான விடயம் என்னவென்றால், நாம் அனைவரும் வாழ்வதை தள்ளி போட முனைகிறோம். இன்று நாம் ஜன்னல்களுக்கு வெளியே பூக்கும் ரோஜாக்களை ரசிக்காமல் அடிவானத்தில் ஏதோ ஒரு மந்திர ரோஜா தோட்டத்தை கனவு காண்கிறோம். இயற்கையில் ஒரு அருவறுப்பான கம்பளை பூச்சி ஒரு அழகான பட்டாம்பூச்சியாக மாறும். ஆனால் மனிதர்களை பொறுத்தவரை இது நேர்மாறானது. ஒரு அழகான பட்டாம்பூச்சி ஒரு அருவறுப்பான கம்பளி பூச்சியாக மாறும். நாம் அனைவருக்கும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள். நீங்கள் இன்னொரு மனிதனை வெறுத்தால் நீங்கள் உங்களில் ஒரு பகுதியை வெறுக்கிறீர்கள். மனித இயல்பை பற்றி ஒருவருக்கு தெரிந்த ஒரே விடயம் அது மாறுகிறது என்பது மட்டுமே. மனிதர்கள் மூன்று வெவ்வேறு திறன்களை கொண்டவர்கள். ஒருவர் உள்ளுணர்வால் புரிந்து கொள்கிறார், மற்றொருவர் விளக்கினால் புரிந்து கொள்கிறார், மூன்றாம் அவர் தானாகவும் புரிந்து கொள்வதில்லை, விளக்கினாலும் புரிந்து கொள்வதில்லை. முதலாம் அவர் சிறந்தவர், இரண்டாம் அவர் பாராட்டுக்குரியவர், மூன்றாம் அவர் முற்றிலும் பயனற்றவர். மனிதர்கள் இரண்டு முக்கிய தூண்டுதல்களால் இயக்கப்படுகிறார்கள். ஒன்று அன்பினால், அல்லது பயத்தால். மனிதர்கள் பொதுவாக யதார்த்தத்தை விட வெளி தோற்றத்தை வைத்தே அதிகமாக மதிப்பிடுகிறார்கள். எல்லா மனிதர்களுக்கும் கண்கள் உண்டு, ஆனால் சிலருக்கே ஊடுருவி பார்க்கும் பாக்கியம் உண்டு. மனிதர்களை மதிப்பிட்டுக் கொண்டே இருந்தால் அவர்களை நேசிக்க உங்களுக்கு நேரம் இருக்காது. மனிதர்களான நாம் விசித்திரமான உயிரினங்கள். நமக்காக சிந்திக்கும் உரிமையை இன்னும் நாமே வைத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட எல்லா மனிதர்களாலும் துன்பத்தை தாங்க முடியும். ஆனால் நீங்கள் ஒரு மனிதனின் குணத்தை மதிப்பிட விரும்பினால் அவனுக்கு அதிகாரத்தை கொடுங்கள். ஒரு மனிதனின் மேன்மையை எது அவனை கோபப்படுத்துகிறது என்பதை வைத்து கூற முடியும். சரியான ஒன்றுக்காக துணை நிற்க மறுக்கும் போது ஒரு மனிதன் இறந்து விடுகிறான். நீதிக்கு துணை நிற்க மறுக்கும் போது ஒரு மனிதன் இறந்து விடுகிறான். உண்மைக்கு துணை நிற்க மறுக்கும் போது ஒரு மனிதன் இறந்து விடுகிறான். அமைதியான மனிதர்கள் சத்தமான மனங்களை கொண்டவர்கள். நாங்கள் ஒரு சராசரி நட்சத்திரத்தின் ஒரு சிறிய கிரகத்தில் வசிக்கும் குரங்குகளை விட மேம்பட்ட இனமாகும். ஆனால் எங்களால் பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ள முடியும். இதுவே எங்களை மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்களாக மாற்றுகிறது. பலவீனமானவர்கள் பழி வாங்குகிறார்கள், வலிமையானவர்கள் மன்னிக்கிறார்கள், புத்திசாலிகள் பொருட்படுத்தாமல் விட்டுவிடுகிறார்கள். ஒரு மேசை, ஒரு கதிரை, ஒரு கிண்ணம் நிறைய பழங்கள் மற்றும் ஒரு வயலின் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேறு என்ன வேண்டும்? இந்த உலகம் இரண்டு வகையான மனிதர்களை கொண்டுள்ளது: மதம் இல்லாத புத்திசாலிகள் மற்றும் புத்திசாலித்தனம் இல்லாத மதவாதிகள். மனிதர்களின் செயல்கள் அவர்களின் எண்ணங்களின் மிக சிறந்த மொழிபெயர்ப்பாளர்கள். ஒரு மனிதன் நீண்ட காலம் வாழ்ந்து அவனது மனதால் அறியக்கூடிய பல உண்மைகளை அறியாமல் கூட கடைசியில் இறக்கலாம். ஒரு நல்ல மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று
வாதிட்டு நேரத்தை வீணாக்காதீர்கள். நீங்களே ஒரு நல்ல மனிதனாக இருங்கள். மரணம் நம் அனைவரையும் பார்த்து சிரிக்கிறது. ஒரு மனிதனால் செய்யக்கூடியதெல்லாம் திரும்பி சிரிப்பது தான். எந்த ஒரு மனிதனுக்கும் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாத எதுவும் நேராது. ஒரு மனிதனின் உண்மையான மகிழ்ச்சி அவன் எதற்காக படைக்கப்பட்டானோ அதை செய்வதே. மனிதன் ஒரு பேரம் பேசும் விலங்கு. வேறு எந்த விலங்கும் இதை செய்யாது. எந்த நாயும் மற்றொரு நாயுடன் எலும்புகளை பரிமாறி கொள்ளாது. மனிதர்கள் பணத்தை விரும்புவது பணத்துக்காக அல்ல, அவர்கள் அதை கொண்டு வாங்கக்கூடியவற்றிற்காக.